வணக்கம், டெக் ஆப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிரான ஸ்மார்ட் ஃபோன். அதாவது அது இன்னைக்கு தேதியில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு மே 22ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருந்த இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பார்க் 5 அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. டெக்னோவா அப்படி ஒரு பிராண்ட் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த பிராண்ட் வந்து ஓரளவு வந்து டெவலப்பிங் ஸ்டேஜில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கூட நிறைய பேத்துக்கு தெரியாது. பட் இந்த பிராண்டும் வந்து ஓரளவு இந்த ரெட்மி ரியல்மி அவங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு நான் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்ட இந்த டெக்னோ ஸ்பார்க் 5 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பெட்டராக இருக்குது. இதில் யூஸ் பண்ணி இருக்கிற பில்டு குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோலுக்குள்ளே உங்களுக்கு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமராவே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7700 ரூபாய், 7699 ரூபாய். இது இப்போ உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு 6.6 இன்ச் கொண்ட ஒரு டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பிராண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் 13 மெகா பிக்சலுக்கான ஒரு ஏஎல் குவாட் கேமரா செட்டப் வித் 1.8 அப்பேச்சர் வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஒரு சூப்பர்பான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் இதை வந்து பார்க்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆண்ட்ராய்ட் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓடுது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து டாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 8 MP செல்ஃபி கேமரா, சாரி 13 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லியிருந்தேன், 8 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இதை கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான பேக் ரியர் கேமரா தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, அது கூடவே உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட், அதாவது நம்மளுக்கு இப்போ சாஃப்ட்வேரில் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறதுல உங்கள் ஹார்ட்வேர்லேயே ஒரு ஃப்ளாஷை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது கூடுதல் அட்வான்டேஜ். அப்புறம் நமக்கு ஏஐ பியூட்டி ஃபீச்சர், பொக்கே எஃபெக்ட், அதெல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கான டெப் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஏஎல் குவாட் கேமரா சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 GB RAM 32 GB வேரியன்ட் தான் உங்களுக்கு வந்து 7700 ரூபாய்க்கு வந்து கிடைக்க போகுது. ஆண்ட்ராய்ட் 10 ஃபீச்சர் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, வைஃபை 2.4 இருக்குது, ஓடிஜி ப்ளூடூத் 5.0 இருக்குது. ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அன்லாக்கிங் 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவு நல்ல ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7700 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன், அதாவது டெக்னோவோட ஸ்பார்க் 5. ஸோ இப்போ 7700 ரூபாய்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது கூட கம்பீட் பண்ண போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட C3. ஸோ ரியல்மி C3யோட இந்த டெக்னோ ஸ்பார்க் 5 வந்து ஒரு பெஸ்ட் பையே இருக்குமா அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதை விட இது வந்து பெஸ்ட் பை. இதோட கம்பேரிஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹீலியோ, அதாவது மீடியா டெக்கோட ஹீலியோ A22 அப்படிங்கிறத அந்த ப்ராசஸர். ஸோ இதோட Antutu பெஞ்ச் மார்க் மற்ற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராசஸர் மாதிரி தான் இருக்குது. அதுவும் நீங்கள் ரியல்மி C3யோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு ப்ராசஸர் தான். ஏன்னா ரியல்மி C3யில் யூஸ் பண்ணியிருக்கிறது கேமிங்கான ஒரு ப்ராசஸர், ஜஸ்ட் 100 clock பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமிங் G70 அப்படிங்கிற அந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ரியல்மி C3 பொறுத்த வரைக்கும். இங்கே ரியல் இங்கே டெக்னோவோட ஸ்பார்க் 5ல வந்து ரொம்பவே அது கூட கம்பீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டபுள், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் டபுள் ஆக்கி பார்த்தா கூட உங்களுக்கு ரியல்மி C3யோட கம்பீட் பண்ண போகிறது கிடையாது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஸோ கேமரா வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரியல்மி C3 பெருசாக கொடுக்கலனாலும் சாஃப்ட்வேரில் ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே கொடுக்குற இமேஜ் வந்து ப்ராசஸிங் எல்லாம் சேர்த்து ஒரு இமேஜாக நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு 7500 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ இங்கே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு தெரியல. பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காத சென்சார் மற்ற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓரளவு இங்கேயும் வந்து பெட்டராக தான் இருக்கும். 1.8 அப்பாச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கூடுதல் அட்வான்டேஜ்.
ஸோ ஒரு நாலு கேமரா வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு ஏமாத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு கூட அப்படி தான் பர்சனலாக வந்து தோணுது. பட் ஆனால் இந்த நாலு கேமரா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே தான் இது. ஸோ இந்த நாலு கேமரா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்ய போகுது. உங்களுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டெப்த் சென்சிங் இருக்குது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இல்லை நான் குறையும் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் நான் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஓகே, ஒரு டீசெண்டான இமேஜை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் ஓகே தான். 5000 mAh கொண்ட பேட்டரி. ஸோ அதுலேயும் 5000 mAh கொண்ட பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதல் அட்வான்டேஜாக உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ப்ரெசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ரியல்மி C3 பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன், அதனால அதில் என்ட்ரி லெவல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்க கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு சாஃப்ட்வேர்லேயும் ஓகே தான், ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அவங்களோட ஆண்ட்ராய்ட் 10 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியல்மியும் அதே மாதிரி வந்து ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரியல்மி C3யோட கம்பேர் பண்ணும்போது இங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய இஷ்யூஸாக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி டிஸ்பிளே கலர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான். ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கேமரா வைஸ் இதோட கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கேமரா வந்து முக்கியமாக இருக்குது, எனக்கு அந்த நாலு கேமரா வந்து ரொம்பவே தேவையாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ரியல்மி C3 இதுவா ஓவரால் பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் வந்து இது கொடுக்குறேன் அப்படின்னா, ரியல்மி C3க்கு 6 பாயிண்ட் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இங்கே பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ ஏன்னா இது இந்த சிப்செட்டுக்கும் அந்த சிப்செட்டுக்கும் சுத்தமாக வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதை வந்து இன்னும் கூட அக்ரெசிவாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு 7000 ரூபாய்க்கு இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட கண்ணை மூடிட்டு வாங்கியிருக்கலாம். மறந்துடாதீங்க, நம்மளோட வீடியோ அதாவது 10000 ரூபாய்க்குள்ள உள்ள டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ அதுக்கு வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா அதில் நான் சொல்லியிருந்தேன் 7000 ரூபாய்க்கு நோக்கியா 5.1 Plus சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க, கண்டிப்பாக அந்த நோக்கியா 5.1 Plus இதை வந்து பீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்னும் கூட நோக்கியா 5.1 Plus தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, இது என்னுடைய கருத்து. ஸோ உங்கள்கிட்ட நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக லான்ச் ஆகிருக்கு, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன பிளேஸை வந்து பிடிக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. என்ன பிளேஸ், அதாவது நம்ம டாப் 5 சொல்லியிருந்தோம், அதுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம அடுத்த மாதம், அதாவது இப்போ நம்ம ஜூன் மாதத்துக்கான வீடியோ அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்க்ளூட் பண்ணியிருந்தா ஓகே, இல்லாட்டி அப்போ தான் அது எனக்கே இப்போதைக்கு கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட் பை தான். இது வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அப்படின்லாம் சொல்ல கிடையாது, ஏன்னா இது புதிதாக ஒரு பிராண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப வந்து கீழே போய் பேசக்கூடாது. ஸோ இது ஓகே தான், இந்த ஸ்பெக்கும் சரி ரொம்பலாம் வந்து காசு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவு நல்ல ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவே ஓகே, இது ஒரு பெஸ்ட் பையாக தான் இருக்கும். பட் ரியல்மி C3யோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் இதுக்கு அதுக்கு 5 பாயிண்ட்ஸ், இதுக்கு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ரியல்மி C3க்கு 6 பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இது என்னுடைய கருத்து. உங்கள்கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது சேர்க்கறதுக்காகவே இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.